Hi friends, good morning. Welcome to JF's Tale. Summer start ஆயிடுச்சு. வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ராபெரி மில்க்ஷேக் பாதாம் பிஸ்கட் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் பார்க்கவே எப்படினாலும் சூப்பராக இருக்க பாருங்கள். ஜூஸியாக க்ரீமியாக பார்க்கவே சாப்பிடணும்னு போல தோணும் யாருக்குமே. இதை பார்த்த உடனே செம்மையான ஒரு டேஸ்ட்டில் நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எசன்ஸ் போடாமல் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்ட்ராபெரி பழத்தை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி பாதாம் பிசின் ஸ்ட்ராபெரி மில்க்ஷேக் பண்ணியிருக்கேன். பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஜிகுதண்டா ரேஞ்சுக்கு பண்ணியிருக்கேன். பார்க்கவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எசன்ஸ் இல்லாமல் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான பழம் வாங்கினது நம்ம வீட்டில் செஞ்சால் ஹெல்த்தி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் குடிச்ச ஒரு நல்லா உடம்புக்கும் ஒரு நல்லது. இந்த க்ரீமியாக பண்ணுன்னா நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதை வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் எப்படி நான் செஞ்சுருக்கேன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கவே நல்லா க்ரீமியாக இருக்க சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது உண்மையிலே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு நைட்டுக்கு ஒவ்வொரு நைட்டுக்கு முன்னாடியே வந்து நான் இவ்வளோ தான் எடுத்து நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நைட்டு நல்லா செக் பண்ணி வச்சுடுங்க. இதுவே இவ்வளோ போட்டால் நிறைய வரும். ஊறிடுச்சுன்னா காலையில் பார்க்கவே நிறைய வந்திருக்கும். ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுங்க. 200 கிராம் தண்ணி ஊற்றுங்க. ஒரு 8 பீஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஓவர் நைட் ஆகிட்டு காலையில் வந்து பார்க்கும்போது வந்து நல்லா ஜில்லியாக ஃபுல்லாக வந்திருக்கும். காலையில் நம்ம பார்க்கும்போது பாருங்கள் நம்ம கொஞ்சம் தான் போட்டோம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். பாதாம் பீஸ்னு வந்து பார்க்கவே நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குது. நல்லா ஒயிட் கலரில் பார்க்கவே இது பார்த்தோன்னே நல்லா எல்லோரும் சாப்பிடணும் போல் தோணும். வாங்க நான் ஸ்ட்ராபெரி பழம் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த லீஃப்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். கட் பண்ணி வச்சிருச்சு எல்லாமே. இப்போது க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் வீட்டில் ஜூஸ் ஜார் தான் எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸி தான் எடுத்துருக்குறேன். கட் பண்ண பழத்தெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்படி வந்து சுகர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆற வச்சு பாலை வந்து ஏன் இப்படி செய்கிறேன்னா அந்த க்ரீமியாக உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது இது மாதிரி வந்து கூல் பண்ணி இது மாதிரி போட்டால் தான் அந்த க்ரீமி வரும். சாதா பாலை நீங்கள் போட்டு அடிச்சிங்கன்னா அதை அந்த க்ரீமியாக வராது உங்களுக்கு. அதுதான் நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். பாருங்க பாலும் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள், க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அது வந்து நீங்கள் அந்த ஃபீசல் வச்சு போட்டால் தான் இந்த க்ரீம் இது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ வாங்க இப்போ வந்து நம்ம வந்து பாதாம் பிசினை சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கலாம். நான் இது மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 3-4 ஸ்பூன் வந்து பாதாம் பிசினை போட்டுக்கிட்டேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ சம்மர் டைமில் உடம்புக்கு அவ்வளோ நல்லா குளிர்ச்சி. எல்லாருமே அந்த பாதாம் பிசினை எடுத்துக்கலாம், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரொம்ப சீப்பாக தான் விற்கிது கடைங்களில். மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கிது. ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான். வாங்க நான் பாதாம் பிசினை கூட நான் மறைச்சி வச்ச மில்க் ஷேக்கில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு வந்து பாதாம் பிசின் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே இப்படி இருக்கு பாருங்கள், நல்லாயிருக்கு. குட்டீஸ்லாம் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ஒரு கட் பண்ணும்போது 2 பழம் எடுத்து வச்சுருந்தேன் மேலே ஷோக்கு மேலே கார்னிஷுக்காக. அதை நான் மேலே வச்சுக்கிறேன் இப்போது. அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. பாதாம் பிஸ் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.